பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஏழாம் வகுப்பில் இருக்கிற நூல் நூலாசிரியரை பற்றி பார்க்க போகிறோம். ஏழாம் வகுப்பு செய்யுள் பகுதியில் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த செய்யுள்கூடிய அந்த நூலாசிரியர்களை வந்து பற்றி பார்க்க போகிறோம். யார் 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 எதுக்கு வருவாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுலேருந்து கம்பல்சரியாக வந்து நூல் நூலாசிரியர் பார்த்தாலே கம்பல்சரியாக ரெண்டு கொஷனுக்கு மேலே நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். டெய்லி வந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து டிஎன்பிசி சம்மந்தமான வீடியோஸ் வந்து வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எங்கள் தமிழ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. எங்கள் தமிழ் அதை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அவர் பேர் வந்து வே ராமலிங்கனார். இவரோட சிறப்பு பேர் என்னென்ன கேட்டாங்கன்னா மூணு வரும், காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டு அரசவையில் வந்து முதல் கவிஞர் யார் அப்படின்னு கேட்டால் அந்த மூணுமே வந்து வே ராமலிங்கனார் அவர்கள். காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர், அப்புறம் வந்து தமிழ்நாடு அரசவையோட முதல் கவிஞர் அப்படின்றத கேட்டாலும் வந்து இவர் தான் வந்து வருவார். இவர் வந்து எங்கள் தமிழ் அப்படின்றத எழுதியிருப்பார். அடுத்து பாருங்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல அப்படின்றத யார் எழுதியிருப்பார்னா வந்து உடுமலை நாராயண கவி. ஒன்றல்ல ரெண்டல்ல அப்படின்னு வர்ற பாடலை எழுதினவங்க வந்து உடுமலை நாராயண கவி. அடுத்து காடுன்னு ஒரு கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா சுரதா அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. சுப்பு ரத்தினதாசன் அந்த பேரை தான் வந்து சுருக்கி வந்து சுரதா அப்படின்னு வச்சுருப்பாரு. பாரதிதாசன் மீது கொன்ற பற்றின் காரணமாக வந்து வந்தவர் வந்து இந்த சுரதாவாக இருப்பார். காடு அப்படின்னா வந்து சுரதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற அந்த கான்செப்டை வந்து எழுதினவர் யாராக இருப்பார்னா வந்து ராஜ மார்த்தாண்டன் அப்படி அவர் வந்து எழுதியிருப்பார். இந்த அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அதில் வந்து என்ன கான்செப்டில் கொடுத்துருப்பாங்கன்னா அந்த மரத்தை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்து கொல்லிப்பாவை அப்படின்ற ஒரு இதழை வந்து நடத்தி வந்திருப்பார். கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் அதுவும் வந்து ராஜ மார்த்தாண்டன் தான் வந்து வருவார். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புலி தங்கி சென்ற குகை அப்படின்னு வந்து ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. புலி வந்து தங்கி சென்ற குகை மட்டும்தான் இருக்கா, அவன் வந்து எங்கே போயிருப்பான், அவன் வந்து போர்க்களத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி வந்து ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த புலி தங்கி சென்ற குகை அப்படின்ற கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதில் வர்ற பாடல் அடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூரில் வர்றது. இது எதில் வர்றது, புறநானூரில் வர்ற பாடல் அடிகள். இதை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வந்து சங்ககால பெண்பால் புலவரான காவர் பெண்டு அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. புலி தங்கி சென்ற குகை இது வந்து புறநானூரில் இருக்க ஒரு பாடல், இதை வந்து காவர் பெண்டு அப்படின்றவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எதில் இருக்குது அப்படின்னா வந்து பெரும்பாநாற்று படையில் வந்து இருக்கிற ஒரு பாடல். கலங்கரை விளக்கம் எதில் இருக்குது, பெரும்பாநாற்று படையில் இருக்குது. அதை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வந்து கடியலூர் உருத்திர கண்ணகனார் அப்படின்றவர் எழுதியிருப்பார். கடியலூர் உருத்திர கண்ணகனார் அப்படின்றவர் வந்து இதை எழுதியிருப்பார். கலங்கரை விளக்கம் பெரும்பாலாட்சி படை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கவின்மிகு கப்பல் அப்படிங்கிறது வந்து அகநானூரில் இருக்க ஒரு பாடல். கவின்மிகு கப்பல் அப்படின்றது எதில் இருக்கிற ஒரு பாடல், அகநானூரில் இருக்கிற ஒரு பாடல். இதை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வந்து மருத இளநாகனார் வந்து எழுதியிருப்பார். கவின்மிகு கப்பல் அகநானூரில் இருக்கிற ஒரு பாடல், இதை வந்து மருத இளநாகனார் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்தது பாரதிதாசன் கவிதைகள்லேருந்து வந்து ஒரு பாடலை வந்து தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அது எதுனா வந்து தமிழ் பேரு, தமிழ் பேர் அப்படின்ற கான்செப்டில் வந்து ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வந்து பாரதிதாசன் எழுதியிருப்பார். எந்த தொகுப்புலேருந்து அதை கொடுத்துருக்காங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற தொகுப்புலேருந்து வந்து அந்த தமிழ் பேர் அப்படின்ற பாட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அழியா செல்வம், இதில் வந்து கல்வியை பற்றி சொல்லியிருப்பாங்க. கல்வி மட்டும்தான் வந்து நமக்கு அழியாத செல்வம், மிச்சம் எல்லாமே வந்து நமக்கு நிரந்தரம் கிடையாது அப்படின்ற மாதிரி கல்வியை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த அழியா செல்வம் அதை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா வந்து சமண முனிவர் வந்து எழுதியிருப்பார். அழியா செல்வம் சமண முனிவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பெய்து பழகிய மேகம், இது வந்து தேனரசன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. பெய்து பழகிய மேகம் தேனரசன் வந்து எழுதியிருப்பார். இரட்டுற மொழிதல், இரட்டுற மொழிதல் காலமேக புலவர். இரட்டுற மொழிதல் வந்து நிறைய தடவை ரிப்பீட்டான கொஷின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இரட்டுற மொழிதல் வந்து காலமேக புலவர்கள் அவர்கள் வந்து எழுதினது. அடுத்து விருந்தோம்பல், விருந்தோம்பலை பற்றி ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து முன்னுரை அரையனார் வந்து எழுதியிருப்பார். விருந்தோம்பல் யார் எழுதியிருப்பாங்க, முன்னுரை அரையனார். அடுத்தது 4000 திவ்ய பிரபந்தம் வந்து ரெண்டு பாடல் கொடுத்துருப்பாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தில் ரெண்டு பாடல் கொடுத்துருப்பாங்க. அதில் முதல் திருவந்தாதியை எழுதினவங்க யார் அப்படின்னா வந்து பொய்கை ஆழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி எழுதினது யார் அப்படின்னு கேட்பாங்க, பொய்கை ஆழ்வார். அதே மாதிரி இரண்டாம் திருவந்தாதியை எழுதினது யாருன்னு கேட்டாங்கன்னா பூதத்தாழ்வார். ஃபஸ்ட்டு திருவந்தாதி வந்து பொய்கை, ரெண்டாவது திருவந்தாதி வந்து பூதத்தாழ்வார் எழுதினது. ரெண்டுமே வந்து 4000 திவ்ய பிரபந்தம் ஞாபகம் வச்சுக்கணும்.
அடுத்தது இயேசு காவியம். இயேசு காவியம் யார் எழுதியிருப்பாங்க? கண்ணதாசன். கண்ணதாசன் படித்த ஒன்று வந்து இயேசு காவியம் அப்படின்றத கான்செப்டில் ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து மகளுக்கு சொன்ன கதை அப்படின்றத யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வந்து சே பிருந்தா அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. இதில் வந்து காகத்தை பற்றின ஒரு கதை வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி காகத்தை பற்றின எந்த லைன் வந்தாலுமே வந்து மகளுக்கு சொன்ன கதை அப்படின்ற கான்செப்டில் வருது. யார் எழுதியிருந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சே பிருந்தா அவங்க வந்து எழுதினது. இதோட வந்து செவன்த்தில் இருக்கிற நூல் நூலாசிரியர் எல்லாமே முடிகிறாங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து டெய்லி வந்து நிறைய இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டே வருவோம். உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் ஐக்கோட ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.